ஐஸ்வர்யா சொல்லுங்க முடியும் சென்னை மாற்றம் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம டெஸ்ட் நம்பர் டூ ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் டூ எழுத போறீங்க. டெஸ்ட் நம்பர் டூக்கான வேர் டு ஸ்டடி நம்ம போன வாரம் ஓகேங்களா சண்டேவே நம்ம போட்டிருந்தோம். எல்லாம் வேர் டு ஸ்டடியை பார்த்து நல்லா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். டெஸ்ட் நம்பர் டூக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிலீஸ் பண்றோம் ஓகேங்களா. வீடியோ இப்பதான் புதுசா பாக்குறவங்க நான் எப்பவுமே வந்து நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா அந்த சிலபஸ் ஓகேங்களா என்ன சிலபஸ் நான் கொடுத்துடுறேன். டெஸ்ட் நம்பர் இன்னைக்கு டேட்டு 26 August ஓகேங்களா. தமிழ் 7வது புத்தகம் முழுவதும் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே படிக்கணும் ஓகேங்களா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அப்புறம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய மாநில அரசு பஞ்சாயத்து ராஜ் இது கொஞ்சம் பெரிய சிலபஸ் தான் அதை படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்து அறிவியலை பொறுத்த வரைக்கும் அமிலம் எஸ் அறிவியலை பொறுத்த வரைக்கும் அமிலம் காரங்கள் உப்புகள் சரிங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்எச்சிஎம் ஓகேங்களா மீச்சிமா மீ போவாங்கிறதுக்காக 75, 100, 25 மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் பாதி பேர் ஓப்பனாகனா சொல்றீங்க பழைய பிடிஎஃப் அதாவது டெஸ்ட் நம்பர் ஒன்னு அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் ஒன்னோடைய வேட்டு ஸ்டடியில ஓப்பனாகனா சொல்றீங்க. நாங்கள் லிங்க் வந்து ரீட்ரை பண்ணிட்டோம் திரும்பி இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்க இதை கொடுக்குறோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு திருப்தியாக அதை எழுதிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும் ஓகேங்களா. எப்பவும் போல போன டெஸ்ட் எல்லாருமே நல்ல ஒரு ஃபீட்பேக் இருந்தது ஓகேங்களா. எல்லாருமே அவங்களுடைய மார்க்கை வந்து கொடுத்துருந்த மார்க் சொல்லியிருந்தீங்க ஓப்பனாகவே. நான் சொன்ன மாதிரி தமிழில் எவ்வளோ மார்க்கு அவுட் ஆஃப் 75 எவ்வளோ மார்க்ஸ் சோசியல் சாரி அதை தட் மீன்ஸ் அந்த பாலிட்டியில் எவ்வளோ மார்க்கு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டு நீங்கள் மறக்காம மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. சும்மா வந்து எழுதாம மென்ஷன் பண்ணாதீங்க. வெறும் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இது கொஸ்டின் கரெக்டாக வந்து அப்படி பண்ணாதீங்க. ஓஎம்ஆரோடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-20 ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க ஓகே. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் அங்கே படிக்கிற கொஸ்டினுக்கும் இங்கே எழுதக்கூடிய ஓஎம்ஆர் செட் பண்ணுறதுமே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். சும்மா மொபைலே பார்த்து வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம் ஓகேங்களா. எழுதிட்டு 3 hours தாராளமாக எடுத்துக்கோங்க. மேக்ஸ் நல்லா சாலிட் எடுத்துக்கோங்க. மேக்ஸுக்குரிய டிஸ்கஷனு பாலிட்டிக்கல் டிஸ்கஷனு அடுத்தடுத்து நாள் வெளியாகும் ஓகேங்களா. ரைட் இது வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு முன்னாடி எழுதுங்க. அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக டெஸ்ட் நம்பர் 3 இருக்குது. அதுக்கு படிக்காமல் விட்டுறக்கூடாது ஓகேங்களா. அப்போ அது படிப்பதற்கு நமக்கு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஓகேங்களா. அப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. டெஸ்ட் 3ல பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான போர்ஷன் டிஃபிகல்ட் மீன்ஸ் அது வந்து புக்கில் கொஞ்சம் இல்லை. அதனால் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக அந்த அதாவது பெட்ரோலியம் அதை பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க பெட்ரோலியம் அப்புறம் பெஸ்டிசைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இந்த மூணு டாபிக் கொஞ்சம் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. புக்கில் இல்லாத விஷயங்களை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வேர் டு ஸ்டடியோடைய வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோ ஓகேங்களா. ஓகே கொஸ்டின் பாருங்க. தமிழ் கொஸ்டின் ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் தமிழ் கொஸ்டின் தான். 7th காகிதம் இலக்கியம் பற்றி இருக்குது ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகே. தமிழ் ஒரு 75 கொஸ்டின்ஸ் இங்கே வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. பாருங்க இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எஸ் 75க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் பற்றி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி அமைச்சரவை பிரைம் மினிஸ்டரை பற்றி இருக்கும் ஓகேங்களா. ரீசெண்டாக எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும். மணி பில் பற்றி ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபேக்சுவல் கொஸ்டின் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. 130க்கு 150க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் வருது ஓகே. லாஸ்ட்டாக கெமிஸ்ட்ரி கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சிம்பிள் டாபிக் நினைக்காதீங்க. நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான் போனதுலேயே நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கில் வந்து சார் மேக்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது மேக்ஸ் மட்டும் தான் டிஃபிகல்ட்டாக இருக்க சொன்னீங்க. இந்த தடவை வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதுவும் நினைக்கிறேன். டிஸ்கஷன் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி வந்து நம்ம அமிலம் காரம் உப்புகள் பற்றி இருக்குது ஓகேங்களா. இதுதான் டெஸ்ட்டு. நல்லபடியாக எழுதுங்க. இந்த டெஸ்ட் நல்லபடியாக எழுதி அதிகமான ஸ்கோர் எடுங்க ஓகேங்களா. எல்லாருமே ஒரு 150 அபோவ் வந்து எடுக்க ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. டார்கெட் வந்து உங்களுக்கு 170 எடுத்துக்கோங்க. போதும். போனதோட பாதி பேரே 165, 161 எல்லாம் எடுத்திருந்தீங்க ஓகேங்களா. நம்ம அடுத்த டெஸ்ட்டில் நம்ம ஒவ்வொருத்தருடைய என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம அடுத்த டெஸ்ட் வீடியோ நம்ம பேசணும் ஓகேங்களா. வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.